வியாபாரம் செய்யறவன் கள்ள குடிச்சிட்டு இருந்தா அவனோட குடும்பம் இந்த சின்ன புத்தியோட இருந்தா இந்த ஜென்மத்துல திருந்தறது கஷ்டம். அதனால எனக்கு தான் நஷ்டம். ஜோசப் ராஜா சொல்லு, யார் ஸ்டைல்ல வியாபாரம் பண்ணிக்கலாம்? உங்க ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா இல்ல ஏன் ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா? உங்க ஸ்டைல் இருக்கட்டும். அப்படி என்ன சார், பிரவுன் சுகர், ஹெரோயின், கஞ்சா, அபின், இந்தியன் வயக்ரா, உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டா அங்கேயே சப்ளை பண்ணுறேன். சிட்டி பார்டர் தாண்டு வரைக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும். பேஸ் யுவர் ஆர்டர், பே த கேஷ். போலீஸ் பத்தி பயப்பட வேண்டாம். குணசேகர், ரமேஷ், தினேஷ் வாங்க. இவங்களுக்கு வேண்டிய ஐட்டங்களை எல்லாம் சப்ளை பண்ணு. ஓகே பாஸ். நம்ம ஆளுங்களோட மோதிர தைரியமும் துணிச்சலும் இங்க எவனுக்கும் இல்ல. உள்ள கூட்டு போ. இதெல்லாம் யார் காரணம்? இன்ஸ்பெக்டர் யுவராஜ் வைஃப். இன்ஸ்பெக்டர் வைஃப் அவ இவனை கொன்றுக்கான்னா அவளுக்கு நிஜமாவே கொழுப்பு. அவளோட தைரியத்துக்காக அவளுக்கு பிரசன்ட் பண்ணணும். அவ வீட்டுக்கு போய் மரியாதை பண்ணுங்க. அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. அன்பளிப்பு. அன்பளிப்பா? எங்கால கொன்னுட்டல்ல, அதுக்காக இத போட வந்தேன். ஏய் போடுங்க. ஏய்யா, நீ இப்படி பண்றீங்க? யமதூதம் வந்தா என்ன பண்ணும்? உயிரை கொண்டு போய்டுவா. என் வயித்துல குழந்தை இருக்கு, என்ன விட்டுடுங்க. டோன்ட் வரி, உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்து அனுப்பிடுவோம். இன்ஸ்பெக்டர் யுவராஜ் ஹியர். மிஸ்டர் யுவராஜ், ஐ அம் வெரி சாரி. உன் பொண்டாட்டியும் அவ வயித்தில் இருக்கிற குழந்தையும் நீ எதிர்பார்க்காத. நானு பிரவுன் சுகருக்கு அண்ணன் லோகு, தெரியல கஞ்சா லோகு. என் வைஃப் என்னடா பண்ண, என்ன பண்ண சொல்லு. எங்க பிரவுனிய உன் வைஃப் கொண்டுட்டான், அதனால உன் வைஃப நாங்க கொண்டுட்டோம். யூ டேம் இட். ஏய் கூச்சல் போடாத, இங்க வந்து ஆக வேண்டியதை பாரு. என்னாச்சு? சம்திங் ராங் இன் மை ஹவுஸ். கம் ஆன். காயத்ரி, 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 என் மேல இருக்கிற கோபத்துல ஒன்ன பரியாக்கிட்டாங்களா பாவிங்க. காயத்ரி சக்தி பாரு, சக்தி என் காயத்ரிய பாரு, சக்தி காயத்ரி.
சார். காயத்ரி, காயத்ரி, என்ன சும்மா? காயத்ரி, நான் நிரபராதின் கோர்ட்ல ப்ரூவ் ஆயிருச்சுமா. என்ன திரும்ப போலீஸ் வேலையில சேர்த்துக்கிட்டாங்கம்மா. இன்னும் சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக வந்தம்மா. நீ இந்த கோலத்துல படுத்திருக்கியம்மா. உன்னை யாருமா கொண்டது? காயத்ரி, காயத்ரி, ஐயோ, என்ன விடுங்கயா, என்ன விடுங்கயா, காயத்ரி. அப்படி யாரும் வர மாட்டாங்க. ஐயோ, நம்மள தான் சேலஞ்ச் பண்றியாடா? போனாலும் சரி, கவலையே இல்ல. இதவா, நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை சாக விட மாட்டேன்டா. இதுதான் ஆரம்பம். டாம் இட், ஏதாவது சொன்ன லாக் பண்ணு. உயிரை விட்டாலும் விடுவான் போல இருக்கு. ராஸ்கல் அவன் பாஸ் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இவனுங்கெல்லாம் துணிச்சல் காரணங்க. என்னதான் அடிச்சாலும் சரி தாங்கிக்குவானுங்க. வாயை மட்டும் திறக்கவே மாட்டானுங்க. இவனுங்களை வாயை திறக்க வைக்கிறதுக்கு வேற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாகணும். எஸ். அவன் ஏதாவது சொன்னானையா? எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். இவனை ட்ரை பண்ணி எதுவும் சொல்லலாம், எதுக்காக வச்சிருக்கீங்க? அனுப்பி அவனை வெளியே. சார், அந்த கொலையை பண்ணது இவன் தான் சார். கொலை பண்ணது நீ பாத்தியாயா? நோ சார். அது போட்டோம், நீ யாரியா? சார், இவன் பேர் சக்தி சார், என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் நான் வீட்ல வச்சிருந்தோம், நாட் இன் ஸ்டேஷன் சார். இவனோட ஹெல்ப் இருந்ததனால தான் அந்த லோகோ என்னால பிடிக்க முடிஞ்சது. ஹெல்ப் பண்ணி இருந்தா ஸ்டேட்மென்ட் வைட் வெளிய அனுப்பணும். ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டேன் சார். வாங்கிட்டல்ல, அனுப்பிடு. சாரி சக்தி. இப்போ விட்னஸ் ஏதாவது வேணும்னா ஐல் கால். பரவாயில்ல, நான் வரேன். கமிஷனர் போன் பண்ணாரா? இல்ல சார். கபார், அந்த பையகிட்ட உண்மையை வரவழைக்கிறேன்னு அடிச்சு கடிச்சு கொண்டாத. அப்புறம் லாக் அப் டெத் ஆயிட்டா நீ சஸ்பெண்ட் ஆயிடுவே. சரி சார். சார், இந்த லோகி ஏதாவது சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவா சார்? எஸ், டூ இட்.